இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு மைட்டி பைபிள் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோ இன்னைக்கு பார்க்க போறோம்னு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, ரொம்ப நாளா நம்ம ஆக்டிவிட்டியே பார்க்கல, இன்னைக்கு ஒரு ஆக்டிவிட்டி தான் பார்க்க போறோம். அதை நான் பண்ண போறது இல்ல, உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்து அதை பண்ண போறாங்க. வாங்க ஆக்டிவிட்டிக்குள்ள போயிடலாம். இந்த ஆக்டிவிட்டிக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு மேட்ச் பாக்ஸ் வித் கேண்டில் ரெண்டும் ரெடியாக எடுத்துகிட்டு வந்துருங்க. இந்த ஆக்டிவிட்டி எப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இது யார் உங்களுக்கு காட்ட போகிறான்னா, என்னோடய குட்டி தம்பி தான் இதை உங்களுக்கு காட்ட போகிறான். ஸோ இனிஷியலாக மேட்ச் பாக்ஸில் மேட்ச் ஸ்டிக் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது ட்ரையாக இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேண்டிலோட அந்த திரி இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே கரெக்டாக இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இனிஷியலாக வந்துட்டு கேண்டில் லைட்டாக இருக்குது. இப்போ இந்த கேண்டிலை அவன் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பவும் என்ன பண்ணுறான், லைட் பண்ணுறான். அது எப்படி லைட் ஆகுதுங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு இது என்னங்கிறத கடைசியில் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். ஸோ ரெடியாக இருங்க. ஸோ பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின எக்ஸ்பிளனேஷனை நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன், இதை கவனிச்சுக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டிவிட்டி பார்த்துட்டு வந்துட்டீங்களா? உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நான் விசுவாசிக்கிறேன். பட் இருந்தாலும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். அந்த கேண்டிலை நாம இனிஷியலா தீக்குச்சி வச்சு பத்த வச்சோம், அதுல ஃபிளேம் உருவாச்சு. கொஞ்ச நேரத்துல காற்றால ஊதி அதை அணைக்கிறப்போ அது அணைஞ்சு போச்சு. பட் ஆனா அதுல ஒரு மெல்லிய புகை வந்திருக்கும், அதுல ஒரு வெப்பம் இருக்கும். நீங்க திரும்பவும் அந்த நெருப்பை அது கிட்ட கொண்டு போறப்போ திரும்பவும் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கேண்டில்ல உங்களுக்கு திரும்பவும் ஃபிளேம் உருவாயிருக்கும். இது நார்மலான ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பிரிமெண்ட் தான். இதை நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அந்த கேண்டில் எதை குறிக்குது அப்படின்னா, மனிதர்களாகிய நம்மளை தான் குறிக்குது. அதுல இருக்கக்கூடிய அந்த தீபம் இருக்கு இல்லையா, அந்த ஃபிளேம், அந்த நெருப்பு, அது எதை குறிக்குது அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தத்தை தான் குறிக்குது. இப்போ பலமா காற்று ஊதி அதை அணைச்சது போல பிசாசானவன் பல சோதனைகளை நமக்கு கொடுத்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தத்தை அவன் குலைத்து போடணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவன் பண்ணுவான். பட் ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அக்னி அணையாம அப்படியே இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்ச நேரத்துல அந்த வெப்பம் அணையாம இருந்தனால நாம நெருப்ப திருப்பியும் அது கிட்ட கொண்டு வரப்போ அந்த அனல்லையே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திருப்பவும் அந்த மெழுகுவர்த்தி ஃபிளேம உருவாக்கிடுச்சு. அதே மாதிரிதான் நாமளும் அனல் அவிழ்ந்து போகாம அப்படியே இருந்தோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட திருப்பி அணுகிறப்போ திரும்பவும் நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்குள்ளேயே ஒரு பிரகாசம் உண்டாகி நாம ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்க ஆரம்பிச்சுப்போம். வேதவசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இது எங்க இருக்கு அப்படின்னா, வேதத்துல இன்னொரு அருமையான வசனம் இருக்கு. எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, 2 தீமோத்தேயு 1:6 இது நிமித்தம் நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தெய்வ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இதை நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய வேத வரத்தை நாம தான் அனல் மூட்டி எழுப்பி விடணும். சில சமயங்கள்ல நம்மளால அந்த வரத்தை எழுப்பி விட முடியல அப்படின்னா, நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரோட உதவியை நாடணும். அப்போ பரிசுத்த ஆவியானோட உதவி நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, நம்மளால நமக்கு இருக்கக்கூடிய அந்த வேத வரத்தை அனல் மூட்டி நம்மளால எழுப்பி விட முடியும். ஆண்டவருக்காக இந்த உலகத்துல எழும்பி பிரகாசிக்கவும் முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.